ஃபிளிப்பிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜித்து. டோன் மியூசிக் செக்ஷனில் உங்களை மீட் பண்ணல ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. நம்ம டோன் மியூசிக் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா உலக சினிமாலே சிறந்த சினிமா பற்றி பார்த்துட்டு இருக்கு இல்லையா. இன்றைக்கும் ஒரு சூப்பரான சினிமா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டோன் மியூசிக் செக்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் ராபிட் டூ ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம்தாங்க. இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே அதோட ஹிண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆரம்பத்தில் என்ன பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தையாக இருக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அம்மா சாப்பாடு ஊட்டும்பொழுது ஒழுங்காக சாப்பிடு இல்லைன்னா பார்த்திங்கன்னா புள்ள பிடிக்கிறவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டுவாங்க. நம்மளும் பயந்து பயந்து அப்போ சாப்பிட்ருப்போம். ஒரு வேளை பார்த்திங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிருந்தா, அந்த குழந்தைகளை உண்மையிலேயே கூட்டிகிட்டு போயிருந்தா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கதையாக மாறும். ஸோ அந்த மாதிரியான கதை தான் இந்த ஒரு கதைங்க. இந்த கதையில் பார்த்திங்க அப்படின்னா மோலி, டெய்ஸி, கிரேஜி இந்த மூணு குழந்தைகளை பேஸ் பண்ணி தான் இந்த கதை வந்து நகருது. ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா 1931 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரப்போகுது. நான் என் பேர் தான் வந்து மோலி, ஸோ நான் தான் இந்த கதையில் வந்து முக்கியமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்களை பற்றி சொல்கிறாங்க. வெள்ளைக்காரங்களால் தான் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. வெள்ளைக்காரங்க எங்கள் நாட்டுக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளை வந்து விற்கிறதுக்காக வந்தாங்க. அப்படி விற்க வந்தவங்க அப்படியே ஆளுமை பண்ணி ஒரு வேலி அமைச்சு இது பண்ணிட்டாங்க. அந்த வேலி அமைக்கிறது அமைச்சாங்க இல்லையா. ஸோ அந்த வேலி அமைச்சு கொடுத்தது தான் எங்கள் அப்பா, ஏன்னா எங்கள் அப்பாவும் ஒரு வெள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவு இந்த மாதிரி போயிட்டுருக்கும்பொழுது எங்கள் அப்பாவுக்கும் ஒரு சின்ன ஒரு காதல் வருது. அவங்க வந்து பழங்குடி மக்களான ஒரு கருப்பின மக்களை வந்து அவங்க மனைவியாக வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைகள் எல்லாமே அரைஜாதி குழந்தைகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. காரணம் என்னென்னா அவங்க வந்து ப்ராப்பரான ஒயிட்டும் இருக்க மாட்டாங்க, ப்ராப்பரான பிளாக்காகவும் இருக்க மாட்டாங்க. ரெண்டுக்கும் இருக்கிறனால அவங்க வந்து அரைஜாதின்னு சொல்லி அந்த மக்களால் இது பண்ணுறாங்க. அந்த வெள்ளைக்காரங்க நாட்டில் வந்து ஒரு ரூல் போகிறாங்க என்ன அப்படின்னா, இந்த அரைஜாதி குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து நாடு கடத்தணும், இந்த நாட்டில் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இல்லை ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து அவங்க பெரியவங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மனைவி அப்படின்னு வரும்பொழுது, குழந்தைகள்னு வரும்பொழுது அந்த பிறக்கிற குழந்தை வெள்ளையாக இல்லாமல் கருப்பாக பிறக்கும் அப்படின்ற விஷயத்தை தடுத்தலாம் அப்படின்றதுக்காக இப்போவே அவங்கள நாடு கடத்தி அவங்க என்ன பண்ணலான்னா தனியாக நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம், அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு நம்ம தனியாக கொடுத்துக்கலாம், ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஒரு அகதி மாதிரி வேற ஒரு நாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது மோலியோட அம்மா அவங்க வீட்டில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே மோலி, கிரேஜி, டெய்ஸி மூணு பேருமே அரைஜாதியில் மூணு பேருமே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்க மூணு பேர்த்தையுமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க. இவங்க வந்து மோலியோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், எங்கள் குழந்தைங்க நாங்கள் பாசமாக வளர்த்துட்டோம் எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை நீ அலோவ் பண்ணினாலும் பரவாயில்ல நாங்கள் அடிச்சு இழுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு குழந்தை ஏறி ஜீப்பில் ஏற்றிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் சரி அவங்க பாட்டியும் சரி கதறாங்க, விட்டுருங்க அப்படின்னு. இந்த குழந்தைகளுக்கு எங்கே போகிறோம் எது போகிறோன்னு தெரியாமல் கதறாங்க. இப்படியே காட்சிகள் நகருது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிற நாட்டை விட்டு தாண்டி 1000-1200 மைல்லாம் கடந்து ஒரு ஒரு கூடாரம் மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் மட்டும்தான் இருப்பாங்க, அதாவது அரைஜாதி குழந்தைகள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் போய் அங்கே விட்டுறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு உடை கிடச்சிரும், ஆனால் அவங்க ஒரு அகதிகள் மாதிரி ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் அவங்க வாழ்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போய் விட்டனுமே இவங்க மூணு பேத்துக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணுமே தெரில, ஒரு சித்திரவதையான ஒரு விஷயங்களாக நடக்குது. சரி இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ரூல் இருக்கும் என்ன அப்படின்னா, காலையில் எழுந்தனுமே நீங்கள் போய் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. சரி இந்த சர்ச்சுக்கு போகும்போது எப்படியாவது கடந்து எப்படியாவது எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அங்கே சர்ச்சுக்கு போகும்போது இவங்களோட குட்லக்காக என்ன நடக்குது அப்படின்னா மழை பெய்யுது. ஸோ இந்த மழை பெய்யும் பொழுது எல்லோரும் ஓடுவாங்க. அந்த ஓடும் பொழுது நம்ம எப்படியாவது பூந்து எங்களை வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் தெரியாது அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தையை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஒரு குழந்தை யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து தப்பிச்சு போகிறக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அந்த குழந்தைய இழுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அந்த குழந்தைக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சு விட்ருவாங்க. உடனே அங்கே இருக்க கிரேஜின்னு மூலியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயப்படுறாங்க, ஐயோ நம்மளுக்கு எப்படி ஆகிடுமோனு சொல்லிட்டு இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடாது நமக்கு தப்பிச்சு ஓடிடலாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. காட்டுக்கில் அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஓடும்பொழுது அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அங்கே காவல்துறையில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே இருக்க போலீஸுக்கெல்லாம் வந்து தெரியுது இந்த மாதிரி இந்த குழந்தைங்க வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இவங்களை வந்து நம்ம விட்டுட்டோம்னு தெரிஞ்சுட்டா நம்ம கவர்மெண்ட்டும் நம்மளை இது பண்ணுவாங்க, உடனே நம்ம கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளலாம் போய் இது பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளே போனால் வந்து ஜீப்லாம் அந்தளவுக்கு போகாதனால குதிரை இருக்கு இல்லையா. ஸோ அந்த குதிரைக்காரனை வச்சு பார்க்க சொல்கிறாங்க. அந்த குதிரைக்காரனுக்கு எங்கெங்கே எங்கெங்கே இருக்குது யாராவது எப்படி எப்படி போவாங்க எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியுன்றனால கரெக்டாக குழந்தைகள் இந்த வழியே தான் போவாங்க அப்படின்னு காலடி தரத்தை வச்சு அவன் ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். அந்த காவல்துறை அவனுக்கு பேட் லக் என்ன அப்படின்னா அந்த டைமில் மழை வேறு பெஞ்சது இல்லையா, இவங்க ஒரு இது முன்னாடி போகும்பொழுது பின்னாடி மழை பெஞ்சு அதை நனைஞ்சதுனால அவனுக்கும் கன்ஃபியூஷன், இந்த குழந்தை எங்கே போகிறாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு இவங்களுக்கு ஒரு குழப்பம், அந்த குழந்தைகளுக்கு என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா நம்ம போகிற சரியான வழியில் தான் போகிறோமா
நமக்கு உணவு இருக்காது, எதுவுமே இருக்காது, கரெக்டாக நம்ம இடத்துக்கு போகணுமே. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு மூணு பேர்த்துக்கும் நம்ம வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலி பக்கத்தில் இருக்கும். அந்த ஒரு வேலி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலியொட்டியே நம்ம நடந்து வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரே ஒரு க்ளூ மட்டும்தான் இருக்குது. இப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா பசி தாங்க முடியல, என்ன பண்ணுன்னு தெரில, அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போய் அடைக்கலாம் அடைஞ்சாங்க. அந்த அடைக்கல அடைஞ்ச பொழுது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒரு லேடி பார்த்தீங்கன்னா குழந்தைகளாச்சா யாருக்கு இருந்தாலும் ஈவு இருக்கிறக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னாச்சு நீங்கள் இந்த மாதிரினா, நான் அந்த ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம், எனக்கு பசிக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னோன்னையும் அவங்க இருக்கிற சாப்பாடெலாம் கொடுத்து கம்பளிலாம் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி வச்சிடறாங்க. நீங்கள் இங்கே இருக்க வேணா, இங்கே இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க, நீங்கள் நகர்ந்து போயிட்டே இருங்க, உங்களுடைய நீங்கள் போகிற வேண்டிய இடம் வந்து இப்படி போகணுன்னு வழி கட்டிடுறாங்க. குழந்தைகளும் அப்படி அப்படியே போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்காரவனா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தரையில் நடந்து போனால் தானே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி நடந்து போகிறாங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே நடந்து போனோம்னா காலடி தரம்லாம் தெரியாது இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வச்சு தூக்கிட்டு அப்படி போகிறாங்க. டெய்ஸின்னு சொல்கிற அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா முடியாத குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தைனால அந்த குழந்தைய தூக்கிட்டு மூடி நடந்து போகிறாங்க. ஒரு இடத்துல போனோம்னு பார்த்திங்கன்னா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்தனுமே சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஏன்னா இவங்க வந்து 1000 மைல் தாண்டணும், 10 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கு மேலே போயிட்டாங்க, 20 நாள் கிட்ட போயிட்டாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே ப்ரெஷர், எப்படி இவ்வளோ நாளாகுமே உங்கள் குழந்தைய கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்க, என்ன தான் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சாலும் போலீஸ் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த இடத்துல கவர்மெண்ட். சரி எப்படியாவது இது கண்டுபிடிச்சாலும் சொல்லிட்டு அவங்களும் நான் எல்லா பக்கம் அந்த அவங்களுக்கு என்ன தெரியும்னா, சரி இவங்க எப்படி அந்த வேலிக்கிட்ட தான் வருவாங்க, அந்த வேலிக்கிட்ட வந்தாலும் அவங்கள பிடிச்சிடலாம், இல்லைனா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வருவாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலும் பிடிச்சிடலாம் அப்படின்னு எல்லா பக்கம் வலை போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் கண்டே பிடிக்க முடியல. இந்த இடைப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப் கிட்ட போகிறாங்க. இந்த மூணு குழந்தைகளும் இந்த மாதிரி அவங்களோட விஷயத்தை சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி நான் அந்த இடத்துக்கு போகணும், என்ன பண்ணுன்னு தெரியல, எங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னும் அவங்களுக்கு பசிக்கனால அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தங்காட்டி அவங்களுக்கு மயக்கம்லாம் தெரியுது. சரி இந்த மாதிரி இந்த மாதிரி வழியில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்ப இனி வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலிக்கிட்ட போகாத, வேற ஒரு வேலிக்கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போனையும் அந்த வேலிக்கிட்ட போனையும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுது. ஓகே நம்ம வந்த இடம் வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன அப்படின்னா அந்த வேலின்றது ஒன்று மட்டும் இல்லை, அதே மாதிரி ரெண்டு வேலி இருக்குன்னு. ஸோ இந்த இதில் எந்த வேலையும் நம்ம கண்டுபிடிச்சி போனோன்ற போது அங்கே பக்கத்தில் ஒரு கேம்ப் இருக்குது இல்லையா, அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க வந்து கரெக்டாக வழி சொல்கிறாங்க, நீ இப்படி போனால் அப்படின்னா கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நாட்கள் கடந்துட்டே போகுது. இப்போ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 800 மைல் தாண்டிட்டாங்க, இன்னும் ஒரு 200 மைல் தான் இருக்குன்ற போது அந்த டைமில் வந்து இந்த கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம வலை வீசி போட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து கிடைக்க மாட்டாங்க, குழந்தைகள் நம்ம பக்கம் இழுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்லவையே இந்த மாதிரி குழந்தையை தேடிட்டு ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்த பரப்பு அப்படின்னு சொல்லணுமே. இவங்களும் அப்படியே அந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தைங்க நடந்து வரும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் நீங்கள் தான் உங்கள் பேர் தானா, உங்களுடைய அம்மா தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே மோலி அவங்களுக்கு நம்பலது. ஏன்னா இல்லை இருக்கிறதுலே அவங்க தானே மூத்தவங்க, அவங்க நம்பலை, ஏ இது வந்து ஏதோ தப்பாக இருக்குது நம்ம போகணுன்னு. கிரேசிக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இல்லை அம்மா ஒருவேளை வந்துட்டாங்க அப்படின்னா நான் அம்மா பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிடறாங்க. இவங்க சொல்கிறது இல்லாமல் இவங்க மோலியமும் டெய்ஸியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் போனால் போட்டுவாங்க நம்ம போவேணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரேசி வந்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போனதும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கிறாங்க. வருத்தமாக இருக்கும்பொழுது இவங்களும் ரெண்டு பேர் போகும்போது டக்குன்னு ஒரு போலீஸ் வேன் வருது, ஜிப்சி வருது, அதை வந்துடனும் இந்த கிரேசியை தூக்கிட்டு போயிடுது. கிரேசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கத்தோட பார்க்குறாங்க, அம்மாவும் பார்க்க முடியாது, தன்னுடைய அக்கா தங்கச்சியும் நம்ம இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட போகிறாங்க. இந்த ஏக்கத்தோட பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, மோலியும் டெய்ஸியும், அவங்க போய் அவங்க அம்மா அப்பாவை பார்த்தாங்களா இல்லை என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோடைய கதைங்க. இந்த படத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கண்ணில் வைக்கும். என்ன அப்படின்னா, ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மோலியும் டெய்ஸியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலையை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேலையை கண்டுபிடிச்சுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகள் நம்மளை தேடி எப்படியாவது வந்துடுவாங்க, ஏன்னா அந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சனால கண்டிப்பாக நம்மளை தேடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு வேலையை பிடிச்சிட்டு வேண்டும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பாலமாக இருக்கிறது வந்து ஒரு வேலை தான் அப்படின்ற விஷயத்த நம்ம எல்லாத்துக்கும் காட்டும் பொழுது நம்ம எல்லாருக்குமே கண்ணில் வைக்கும். இது தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த வேட்டைக்காரன் இருக்கலாம் அவன் தேடிட்டே வந்துட்டு இருப்பான், இவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவாங்க, ஒரு பக்கம் ஒளியணும் இன்னொரு பக்கம் பசி இருக்கும், இதெல்லாத்தையும் தாண்டி போகும்பொழுது அவங்களோட வேதனைகளை வந்து அழகாகவே ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அரைஜாதி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரெண்டுத்துக்கெல்லாம் அவங்க வந்து எப்படின்னா இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழ்வாங்க அப்படின்றக்கு ஒரு சின்ன உதாரணமாக வந்து காமிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா இவங்க வந்து இப்போ ஒரு அந்த ரெண்டு குழந்தைகளும் மேலே பார்ப்பாங்க, ஒரு பறவைகள் போகும், பறவைகளை பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த பறவைகள் இருக்கிற இடம் தான் வந்து மனிதர்கள் வாழ்வாங்க, ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கசிங்களை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ அவங்க இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த படம் 2002 வந்திருக்குங்க. இந்த படத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபராக இருக்கிற கிறிஸ்டோஃபர் டோயல் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஃபிலிப் நாய்ஸாக இயக்கியிருக்காருங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் வாங்கி குவிச்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.